வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாலுக்கியாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாலுக்கியாஸோட ரீஜன் எதுனா டெக்கான் ரீஜனை தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 6th to 8th century ஏடி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா எகெயின் 10th to 12th century ஏடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சாலுக்கியாவோட ஃபேமிலியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து இம்பீரியல் சாலுக்கியாஸை வந்து எப்படி சொல்லுவோம்னா பாதாமி வாதாபி இந்த ரெண்டு ரீஜனில் இருந்தவங்க தான். பாதாமி இல்லைன்னா வாதாபி ரெண்டு நேம் இருக்கிறதுக்கு அந்த ரீஜனில் இருந்தவங்க தான் இம்பீரியல் சாலுக்கியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸ் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா வெங்கி சாலுக்கியாஸ். இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா பிஸ்டாபுரா ஆர் பித்தாபுரம் அப்படின்ட்டு இந்த ரீஜனில் தான் இருக்காங்க. இது வந்து 7th century இருந்தவங்க. செகண்ட் யார் அப்படின்னா வேமுலவாடா. இவங்க வந்து ராஷ்டிரகுத்தாவோட ஃபிடேட்ரியா இருந்தவங்க. அதுக்கப்புறமா இருக்கிறது யார் அப்படின்னா கல்யாணி ரீஜனில் இருக்கவங்க வெஸ்டர்ன் சாலுக்கியாஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து ராஷ்டிரகுத்தாவை ஓவர் த்ரோ பண்ணிட்டு வந்தவங்க. இது 10th century வரைக்கும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து வேதிக் தர்மாக்கு கிரேட் சாம்பியன்ஸ் ஆட்டு சாலுக்கியாஸ் இருந்திருக்காங்க. நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அஸ்வமேதையாக வாஜ்பேயா இப்படிலாம் இது ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சர் ஆர்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசம் அண்டு ஜெயினிசம் இந்த ரெண்டுமே வந்து இவங்களோட ரீஜனில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அப்புறமா ரீஜனல் லாங்குவேஜ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. வாஸ்ட் லிட்ரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிங்ஸ் எல்லாமே வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணனால தான் புத்திசம் ஜெயினிசம்லாம் எவால்வ் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாலுக்கியாஸோட அதர் பிரான்சஸ் பார்க்கும்போது ஒரு 3 நேம் கொடுத்துருக்காங்க. இல்லை இம்பார்ட்டன் வந்து வேமுலவாடா அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறமா கல்ச்சரல் கண்டிஷன்ஸ்னு பார்க்கும்போது சாலுக்கியா பீரியட் வந்து கிரேட் சேஞ்ச் இருந்திருக்கு கல்ச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் டாலரேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறமா இவங்களோட பீரியடை பார்க்கும்போது பிராமணிசம் வேதி தர்மா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதிலலாம் நல்ல ப்ராக்ரெஸ் இருந்திருக்கு. ரீஜனல் லாங்குவேஜ் கூட சான்ஸ்கிரிட்டும் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிலீஜன் பார்க்கும்போது பிராமணிக்கல் ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. புராணிக் டிட்டிஸை வந்து ஹானர் பண்ணுறது மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து எரக்ட் பண்ணியிருக்காங்க. வாத்தாபி பட்டடக்கல் இதிலலாம் வந்து விஷ்ணு சிவா வந்து ஹானர் பண்ணுறது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து எரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ட்ரீட்டைஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்திருக்கு. புத்திசம் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுட்டு ஆனால் வந்து ஜெயினிசம் பார்க்கும்போது டெக்கான் ரீஜனில் நல்ல இதாட்டு ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயாதித்யா ஒன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெயின் டீச்சருக்கு ஒரு வில்லேஜை வந்து கிராண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஜெயின் டீச்சர் நேம் என்னென்னு பார்த்தோம்னா நிர்வாதவா உதயதேவ். இவருக்கு வந்து ஒரு வில்லேஜை வந்து கிராண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விக்ரம் ஆதித்யா 2 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயினிசத்தை பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு ஜெயின் ஆத்தர் இருக்கார் ஐஹோலில். இவர் யார் அப்படின்னா ரவி கீர்த்தி. இவர் வந்து புலிகேசி 2 ஃபேவரை வாங்கியிருக்காரு. புலிகேசின் 2 இவருக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ரேடிக்கல் சைவிசம் தான் பாப்புலராக இருந்திருக்கு இந்த வெங்கி கிங்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சைவைட் செக்டெலாம் வந்து வந்திருக்காங்க. கலமுகாஸ் அப்படி நிறைய பேர் புத்திஸ்ட்டு சென்டரை வந்து இது பண்ணிக்கிட்டு இவங்க வந்திருக்காங்க. எவால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு புத்திஸ்ட்டு சென்டர்லாம் வந்து அழிச்சிக்கிட்டு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா குமரிலா அண்டு ஷங்காரா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மிருதா டைப் ஆஃப் இந்துசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பஞ்சயாத்தனா இருக்குது. அதாவது 5 காட் பற்றி சொல்லியிருக்கு. கணேஷா சிவா சக்தி விஷ்ணு சூர்யா அந்த காடை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இம்பார்ட்டண்ட் ஆனது என்ன அப்படின்னா வீர சைவா ரெவல்யூஷன். இதை லீட் பண்ணிட்டு போனவங்க யார் அப்படின்னா பாஷவா. இவர் வந்து யாருன்னா கல்யாணி அந்த இடத்துல இருந்த மினிஸ்டரோட அந்த இடத்துல இருந்து கிங்கோட மினிஸ்டராக இருந்திருக்காரு. இந்த வீர சைவா ரெவல்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா இவங்க யார் அப்படின்னா லிங்காவை வர்ஷிப் பண்ணுறவங்க. இவங்களை வந்து லிங்கையத் இல்லைனா வீர சைவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மிலிட்டண்ட் மூமெண்ட்டு, நான் வைலன்ஸ்
சாரி வயலன்ஸாக இருக்கும், அப்புறமா மதவெறி அந்த ரிலேட்டடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் அவர்ஸ் டீச்சிங் எல்லாமே வந்து சவுத் அண்ட் டெக்கானில் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது லாங்குவேஜுக்கு வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காங்க நிறையவே, வாஸ்ட் லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு. கங்கா தூர்வினிதா இது யார் அப்படின்னா புலிகேசின் டூவோட ஃபாதரின்லா. இவங்க வந்து சான்ஸ்கிரிட் கிராமரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காருங்க. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா சப்தவரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய புக்ஸ்லாம் பற்றி கொடுத்துருக்கு, இதெல்லாமே வந்து இந்த டைமில் உள்ள புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா சான்ஸ்கிரிட் அண்டு கன்னடா இவங்களோட சப்போர்ட்டை வந்து வாங்கியிருக்கு, இந்த ரெண்டு லிட்ரேச்சருமே இவங்களோட சப்போர்ட்டை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பில்ஹானா இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா விக்ரம கடைவச்சரிதா இப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவர் வந்து யாரோட கோட்டில் உள்ளவர் அப்படின்னா விக்ரமாதித்யா சிக்ஸ் இவரோட கோட்டில் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மிதக் ஷாரா இது யார் எழுதுனா அப்படின்னா விஜ்னவேஸ்வரா. இவங்க வந்து இந்த புக் வந்து த்ரூ அவுட் இந்தியா இது இருக்குது, ஆனால் வந்து எக்ஸப்ட் பெங்காலில் மட்டும் இது இதை பற்றி யாரும் படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சோமேஸ்வரா த்ரீ இவர் வந்து ஒரு ஸ்காலராக இருந்திருக்காரு, இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு மனஷோ லஷா, இது வந்து அவரால் எழுதப்பட்ட புக்கு. அப்புறமா இன்னொரு கோர்ட் பயட் யார் அப்படின்னா வித்ய மாதவா, இவர் வந்து பார்வதி ருக்மணியா இது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா கதையுத்தா இவது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரண்ணா இவர் தான் எழுதியிருப்பார். இவர் வந்து யாரோட கோட்டில் உள்ளவர் அப்படின்னா தலிப்பாட்டுவோட கோட்டில் உள்ளவர். இந்த ரண்ணா வந்து யார் அப்படின்னா கன்னடா லிட்ரேச்சரில் ட்ரினிட்டி உண்டு, மூணு பேர் ஒன்று நல்ல ஃபேமஸ் ஆனவங்க அதில் ஒன்று அப்படின்ட்டு இந்த ரண்ணா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கன்னடா போயட்ஸு துர்கா சிம்மா இவங்க எல்லாமே வந்து இவன் துர்கா சிம்மா யாரோட கோட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா சோமேஸ்வரா டூவோட கோட்டில் இருந்திருக்காங்க. அப்புறமா நாகவர்மா யாரோட கோட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா ஜெகதே கமலா அப்படின்ட்டு அவங்களோட கோட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீரசைவா மூமெண்ட் வந்து கன்னட லிட்ரேச்சர்லையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய லிரிக்ஸ் இருக்குது, இதை வந்து வச்சனாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஈஸ்டர்ன் சாலுக்கியாஸோட அவங்க வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்திருக்காங்க, இதில்னா தெலுங்கு லிட்ரேச்சரை என்கரேஜ் பண்ணதில் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டார்டிங்கிலேருந்தே இவங்க வந்து தெலுங்குக்கு நிறைய கிராண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. இதில் வந்து ராஜா ராஜேந்திராவோட அந்த ரூல் அது வந்து இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க்கு தெலுங்கு லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நன்யா பாட்டா இவர் யார் அப்படின்னா இவர் ஒருத்தரை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு நாராயணபட்டா, இவர் மூலமாகட்டு டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு, மகாபாரதம் வந்து தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நன்னையா இவர் வந்து ராஜேந்திராவோட கோட்டில் இருந்தவர், இவர் தான் ஃபஸ்ட்டு கிரேட் போயட்டின்னு தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நன்னை சோடா இவரும் வந்து கிரேட் போயட்டாக இருந்திருக்காரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குமார சம்பவம் அப்படின்ட்டு ஒரு இது எழுதியிருக்காரு. அப்புறமா இவங்களோட டைமில் நிறைய கண்டெம்பரரியான போயட்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து ராஜேந்திரா நரேந்திரா அவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இன்னொன்று என்ன புக்கு அப்படின்னா ஒரு கிராமர் புக்கு, இது யார் எழுதுனா அப்படின்னா கங்கராஜு தூர்வினிதா. இந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாபவத்தரா, இதை வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு புக்கையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இது என்ன புக்கு அப்படின்னா பிரிகத் கதா, இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா குணாயதயா, இதை வந்து சான்ஸ்கிரிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சோமதேவா சூரி இவர் எது எழுதியிருக்காரு அப்படின்னா விதி வாக்கிய மிருத்தா அப்படின்ட்டு எழுதியிருக்காரு, இது வந்து மொராலிட்டி ரிலேட்டடானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டைல் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, மூணு சாளுக்கியா ஃபேமிலியுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்சருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பிள் வந்து பீப்புளோட மனசில் வந்து நல்ல ஒரு பிளேஸை வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஹோல் எலிஃபண்டா பட்டடக்கல் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு ஆர்கிடெக்சர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அஜந்தா டைமில் இருந்த சில பெயிண்டிங்ஸ் வந்து இவங்களோட பீரியடில் உள்ளது. அதுக்கப்புறமா இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது புலிகேசின் டூ அவங்க வந்து பெர்ஷியன் எம்பசியை வரவேற்கிறது மாதிரியாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஹோல் தான் வந்து
கிராடில் ஆஃப் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறமா ஐஹோலி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து புலிகேசின் பற்றி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் நிறைய பிளேஸில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸும் நிறைய டெம்பிள்ஸை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் தி ஏஜ் அப்படின்றதாவது ரொம்ப கம்பீரத்தை வந்து மானுமெண்ட்ஸில் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விஜயாதித்யா டூ இவர் மட்டுமே வந்து 108 டெம்பிள்ஸை வந்து அவரோட கிங்டமில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா அண்டு விஷ்ணு டெம்பிள்ஸ் நிறைய கட்டப்பட்டிருக்கு. டெக்கான் அண்ட் ஆர் வெசரார் ஸ்டைலில் தான் அந்த பில்டிங்கில் அந்த ஸ்டைலில் தான் பில்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் பில்டிங் வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இது என்னென்னா ஸ்டோன் வந்து எந்த ஒரு மார்ட்டர் எதுவுமே இல்லாமல் நல்லா ஜாயின் பண்ணி வச்சு கட்டியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது, விமானம் மண்டபம். இது வந்து டெக்கான் ஆர் வெசரா ஸ்டைலில் வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஒரு ஃபேஸ் வந்து ஐஹோலில் இருக்குது, இன்னொரு ஃபேஸ் வந்து பட்டடக்கல்ல இருக்குது. ஐஹோலில் தான் வந்து சிட்டி ஆஃப் டெம்பிள்னு சொல்கிறோம். ஃபேமஸான டெம்பிள் என்னென்னா லட்கான் டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா ஐஹோலில் இருக்குது. ஃப்ளாட் ரூஃப் டாட் பில்டிங் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காசி மலிகுதி, இது வந்து சிம்லர் டு துர்கா டெம்பிளை போல் தான், ஆனால் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மெகுதியில் ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது. அது இது வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிளோட எக்ஸிகூஷனை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அன்ஃபினிஷாக தான், ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பதாமி, இது வாதாபி சாளுக்கியாஸோடது, அது சாளுக்கியாஸ் ரீஜியன். அப்புறமா இது வந்து மெலகிதி சிவாலயா, இது வந்து ஒரு ப்ரொபோஷன்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, சின்னதாக இருக்குது. 4 ராக் கட் ஹால்ஸ் இருக்குது. 3 வந்து ஹிந்துசம் ரிலேட்டடானது, 1 ஜெயினிசம் ரிலேட்டடானது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃபேஸு பட்டடக்கல்ல இருக்கா. இது வந்து 10 டெம்பிள்ஸ் இருக்குது. 4 டெம்பிள்ஸ் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும், 6 டெம்பிள்ஸ் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல்லையும் கட்டப்பட்டிருக்கு. பாபநாதா டெம்பிள் இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து நார்த்தன் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விருபாக்ஷா சங்கமேஸ்வர் டெம்பிள்லாம் கூட சதர்ன் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாளுக்கியாஸ் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் முடிந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாதவாகனாஸ் டு இந்தியன் கல்ச்சர் பார்க்கலாம். நன்றி.